நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். பெண் சக்தியை அம்பிகையின் 9 விதமான வடிவங்களை போற்றி கொண்டாடும் பண்டிகையே இந்த நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நவராத்திரி பண்டிகையில் அம்பாளை வீட்டிற்கு அழைப்பதற்கு முன்பாக இந்த 7 பொருட்களை நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த 7 பொருட்களை நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டு தான் அம்பாளை நம் வீட்டிற்கு வரவேற்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லப்படும் 9 இரவுகள் கொண்ட இந்த பண்டிகை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுது. வருடத்திற்கு 4 விதமான நவராத்திரி கொண்டாடப்பட்டாலும் கூட புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி தசமி வரையிலான 10 நாட்கள் நவராத்திரி விழாவாக சாரதா நவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும் 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் தேவியரையும் கொண்டாடும் விழாவாகவே இந்த நவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன்பாக வீட்டை சுத்தமாக சுத்தம் செய்து கொலு அமைத்து அல்லது கலசம் வைத்தோ அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது. அப்படி நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன்பாக அம்பாளை வீட்டிற்கு அழைப்பதற்கு முன்பாக இந்த 7 விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றி விடணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நவராத்திரி திருவிழா என்னைக்கு ஆரம்பமாகுது, 10 நாட்கள் என்னைக்கு முடியுது, விஜயதசமி என்னைக்கு வருது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்டு பதிவாக டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் எந்த 7 பொருட்கள் கண்டிப்பாக வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டிய பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ ஒன்றொன்றா தெரிஞ்சுக்கலாம். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எல்லா வித தகவல்களும் உங்களுக்கு கிடைக்க பெற்று எந்த பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடணும் அப்படிங்கிற பொருளும் தெரிந்து கொண்டு அதை வெளியேற்றி விட்டு அம்பாளை வீட்டிற்கு அழைத்து சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் அம்பாளை வரவேற்கலாம். நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க, எந்த 7 பொருட்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பொருள் என்ன பொருள் அப்படின்னா, உடைந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் உடைந்து இருக்கக்கூடிய பொருட்களை முதலில் வீட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும். வீட்டில் இருக்கும் உடைந்த, அது மட்டுமல்ல சேதமடைந்த பொருட்கள் துரதிருஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை அப்படிங்கிறதுனால இந்த உடைந்த பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோன்னா, பழைய துணிகளோ செருப்புகளோ வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் துரதிருஷ்டம் ஆகியவற்றை வெளியேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கும் பழைய துணிகள் பழைய செருப்புகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருட்களை தானமாக கொடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோன்னா, காய்ந்து போன பூக்கள் செடிகள் இந்த மாதிரி பட்டு போன நிலையில் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வெளியேற்றி விட வேண்டும். அதே போல் சாமி படங்களுக்கு போட்ட காய்ந்த பூக்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல வச்சு சேகரித்துக்கிட்டே வச்சுருப்போம். கால்படாத இடத்திலோ நீரிலோ போட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அது ஒரு பெரிய மூட்டையாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி காய்ந்த பூக்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதை வெளியேற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, கூர்மையான பொருட்கள் கத்தி, கத்திரிக்கோல், பிளேடு இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் பல நாட்களாக பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அதை கண்டிப்பாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னும், வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அது உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, படங்கள் அப்படின்னு சொல்லப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் கொண்ட ஓவியங்கள் படங்கள் குறிப்பாக பார்த்தோன்னா
கவலை, மனவேதனை தரும் படங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வீட்டிலிருந்து அகற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த சூழலை வீட்டிற்கு உண்டாக்கும். அதே போல் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல்களை கொண்ட ஓவியங்கள் வைத்திருப்பது, அதுவும் பழுது அடையாமல் அதை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா, வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேய்ந்து போன துடைப்பம் வீட்டில் சேர்த்து வைத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி புதுசாக வாங்கின துடைப்பம் இருந்தாலும் கூட தேய்ந்து போன துடைப்பம் வேறு எதுக்காவது பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் வைத்திருந்தால் அதை கண்டிப்பாக அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் வீட்டில் இருக்கும் தேவை இல்லாத அட்டை பெட்டிகள், கார்ட்போர்டு இந்த மாதிரி வகைகள் பேக் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட லாஃப்டில் தேவைக்கு அதிகமாகவே அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அட்டை பெட்டிகளை வீட்டில் சேகரிப்பதை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு இந்த பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி விடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான செயலாகவே பார்க்கப்படுது. வீடு ஒரு பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்குரிய ஒரு சுத்தமான அந்த வீட்டை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. நவராத்திரி 9 நாட்களும் கொண்டாடவிருக்கும் இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம கொண்டாடுவதற்கு நம் வீட்டை அதற்கு ஆயத்தப்படுத்தலாம். நவராத்திரி பண்டிகை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வீட்டை சுத்தம் செய்வது, ஒட்டடை அடிப்பது, வீட்டை எப்பொழுதுமே நறுமணத்தோடு வைத்துக்கொள்வது, கொலுவுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, கொலு பொம்மைகளை வாங்கி சேகரிப்பது, எந்தெந்த படியில் எந்தெந்த பொம்மைகள் வைப்பது அப்படிங்கிற மாதிரி ப்ரீ பிளான் ஏற்கனவே பண்ணி அந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம வரவேற்கணும். நவராத்திரி 9 தினங்களும் வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள், மலர்கள், இந்த மாதிரி நைவேத்தியம் செய்வதற்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. இந்த நவராத்திரி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து அம்பிகைக்கு பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.